நமது குளோக்கன் ஸ்பீல் இன்று தொடர்கிறது. குளோக்கன் ஸ்பீலை பற்றி ஒரு பாடலை பார்த்தோம். அது நான் என்ன சொல்லிவிட்டேன், பலே பாண்டிய படத்தில் அது ஒரு ஆரம்ப ஒரு இசையாகவே வருகிறது. ஆனால் மன்னர் என்ன செய்வார்னா, காட்சிக்கு ஏற்றவாறு அதை ஃபுல்லாக கேரி அவுட்டும் பண்ணியிருக்கார். குழந்தைகளோட விளையாடும் பொழுது, இல்லை சிறுவர்களுடன் விளையாடும் பொழுது, குறிப்பாக சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே அப்படின்னு உலகம் சுற்றுப்பாதி பண்ணல வருவதில் அதே மாதிரி அவரும் கொண்டு வந்துள்ளார். ஆனால் இந்த பாட்டு என்ன, இது ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட ஒரு கிளி. கிளி என்ன செய்யும் என்றுமே நம்ம சொல்வதை அப்படியே பேசும். அதே மாதிரி குழந்தை உள்ளம் கொண்ட கிளிகள் அந்த மாதிரி வர்றப்பையும் அந்த குளோக்கன் ஸ்பீலை உபயோகிப்பார். இந்த முதல் அந்த ஒரு இன்ட்ரோ டியூனை பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த குளோக்கன் ஸ்பீல் கிட்டாரோட அப்படி அந்த கடைசியில் முடிக்கிறப்ப மன்னர் அது ஒரு ஜாயிண்ட் கொடுக்கறா இருப்பாங்க, அதுதான் ஆல்டோ ஃப்ளூட். சில பேர் என்ன ஜாயிண்டா கொடுக்கறதும் ஆல்டோ ஃப்ளூட்டா, ஒரு சரணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது சரணமா ஒரு பல்லவிக்கு அதுக்கு ஒரு இன்டர்வியூடா தான் ஃப்ளூட் வரணும் அப்படி சொல்ல முடியாது. சில காட்சிக்கு ஏற்ற மாதிரி இப்ப இங்க நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா, நீங்க திருப்பி போடுகிறேன், அதை நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா அந்த ஃப்ளூட்டோட எண்ட்ல வந்து அப்படி ஒரு சித்தார தட்டுவார். அது சித்தார தட்டினோடனே சுசிலாமா பாட ஆரம்பிப்பாங்க. அதுதான் பியூட்டியே இந்த பாட்டு. குளோக்கன் ஸ்பீல் கடைசி வரைக்கும் இந்த பாட்டில் வரும், ரொம்ப அழகாக வரும். சுசிலா அம்மா ஒரு இனிமையான ஒரு குரல், கிளியை வந்து அந்த மிமிக்ரி பண்ணது வந்து இந்த ஆர்டிஸ்ட், அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதோட இன்னொன்று வந்து இந்த ஆல்டோ ஃப்ளூட் வாசித்தவங்க, கிட்டார் வாசித்தவங்க குளோக்கன் ஸ்பீலை வாசித்தவர் ரொம்ப அருமையாக வாசிச்சிருக்கிறார் இந்த குளோக்கன் ஸ்பீலை. மற்றும் நம்ம மங்களமூர்த்தி, அது நான் சொல்றேன் எப்போ வரணுமோ அப்போ சொல்றேன் உங்களுக்கு அந்த அக்கார்டிங். ஓகே, இப்போ பாட்டுக்கு செல்வோம். சுசிலாமா ஆரம்பிக்கிறப்ப என்னன்னா வந்து பின்னாடி அந்த கிட்டாரோட அந்த ஸ்ட்ரம் அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த ரிதம். இது வந்து இட்டாலியன் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இட்டாலியன் ப்ளூஸ்னா என்ன என்பது ஒரு சிறு விளக்கம் சொல்கிறேன். அதாவது அந்த காலகட்டங்களில் ப்ளூஸ் இருந்தது இட்டாலியனில், ஹபனேரா அந்த வந்து அந்த ஹபனேராவும் இட்டாலி பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இது வந்தவுடன் இதுவும் இணைந்து இட்டாலியன் ப்ளூஸ் என்றானது. இதற்கு ஃபேமஸ் யாருன்னா டீன் மார்டின், இட்ஸ் அமோரேன்னு ஒரு பாட்டு இருக்கு, நீங்க அதை கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம சுசிலாமாவோட சரணத்துக்கு போவோம். ஏன்னா முதல் சரணம் வந்து சற்று வித்தியாசமாக இருக்கும், இந்த சரணம் ஆரம்பிக்கிறப்ப வித்தியாசமாக இருக்கும். இரண்டாவது சரணத்துல என்ன வித்தியாசம் அதை கவனிப்போம். When the moon hits your eye like a big pizza pie, that's amore. When the world seems to shine like you've had too much wine, that's amore. Bells will ring, ting-a-ling-a-ling, ting-a-ling-a-ling, and you'll sing Vita Bella. Hearts will play, tippy-tippy-tay, tippy-tippy-tay, like a guitarandella. When the stars make you drool, just like a pastifazool, that's amore. When you dance down the street with a cloud at your feet, you're in love. When you walk in a dream, but you know you're not dreaming, signore. Excuse me, but you see. இப்ப முதல் சரணத்தை பாருங்க, பின்னாடி அந்த இது வந்து பாத்தீங்களா அந்த கிட்டாரோட அந்த ஃபுல்லா அந்த சரணம். அதாவது முதல் சரணம்னா சரணத்தை வந்து ரெண்டு தடவை பாடுறாங்க. முதல்ல பாடுறப்ப
அந்த கிட்டார் வந்து அப்படியே இந்த ரிதமிக்காவே போயிட்டு இருக்கும். முடிஞ்ச உடனே அப்படியே இல்லையா அப்படின்னு சொல்றப்ப அந்த கிளிகள் சொல்றப்ப ஒரு அற்புதம், அற்புதம், அற்புதம். திருப்பி சொல்றேன், இதுல பல இசைக்கலைஞர்கள் மிகவும் அருமையாக என்ன சொல்றது, ஒரு அற்புதமாக செய்த ஒரு இசை ஓவியம் இது. மங்களமூர்த்தியோட அந்த அக்கடியன் கிளி மாதிரி அந்த கொடுத்த மிமிக்ரி, ஆல்டோ ஃப்ளூட், கிட்டார் ஸ்ட்ரம், அந்த வாசித்த அந்த க்ளோக் அண்ட் ஸ்பில் வாசித்தவர், அற்புதம், அற்புதம், அற்புதம். முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் சரணத்தை முதல்ல கேளுங்க, ஆனா முதல் சரணம் வர்றப்ப அந்த க்ளோக் அண்ட் ஸ்பில் வராது. இதுதான் பியூட்டியே பண்ணிட்டேன். முதல்ல அதை கேளுங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது சரணம், அதாவது ரெண்டாவது பாடுற கேளுங்க. தத்தை நெஞ்சம் முத்தத்திலே சித்தித்ததா இல்லையா, முத்தம் அந்த தத்தை நெஞ்சம் சித்தித்ததா இல்லையா. இப்ப சரணத்தை ரெண்டு தடவை பாடுறப்ப ஒரு சரணம் எப்படி பண்ணாரு, எப்படி இட்டாலியன் ப்ளூஸ்லயே பாடிக்கிட்டு இருக்காரு, சரியா? ரெண்டாவது சரணத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த படத்துக்குள்ள ரெண்டுத்துக்கு நடந்த ஒரு இன்டர்வியூ, அது எதுல கொடுக்கிறாரு, அதே ஆல்டோ ஃபுளூட்ல கொடுக்கிறாரு. அந்த ஆல்டோ ஃபுளூட்டை கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த ஆல்டோ ஃபுளூட். இதையும் கேளுங்க. திருப்பி அந்த சரணத்தை பாடுறப்ப இப்ப கேளுங்க, திருப்பியும் அது க்ளோக் அண்ட் ஸ்பில் கடைசி வரைக்கும் வந்துட்டு இருக்கும். வந்து அத ஒரு இன்டர்வியூடு கொடுக்கறப்ப தான் ஒரு அருமை, அழமையான சுசீலாமா அருமையா பாடியிருப்பாங்க. பட்டவர் தேன் மாதிரி பாடியிருப்பாங்க, தேன் மாதிரி பாடியிருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி ஒரு இதா போயிட்டு இந்த ரெண்டாவது சரணத்தை அந்த க்ளோக் அண்ட் ஸ்பில் முடிஞ்ச உடனே தான் இந்த இன்டர்வியூடு ஆரம்பிக்குது. ஆனா இந்த இரண்டாவது சரணத்தை கேளுங்கள், ஒரு அந்த க்ளோக் அண்ட் ஸ்பில் கடைசி வரைக்கும் வரும். அந்த க்ளோக் அண்ட் ஸ்பீல் வந்துட்டு அந்த ஆல்டோ ஃப்ளூட்டும் அதோடு சேர்றப்ப ஒரு அருமை, அருமை, அருமை. இப்ப மங்களமூர்த்தியின் வித்தை ஒரு அருமை அசைமிக்கிறார் பாருங்க. இப்ப பாத்தீங்களா அந்த டீன் மார்டின் கேட்டீங்களா, இந்த டீன் மார்டினோட இட்ஸ் அ மோரே அதே மாதிரி ஒரு பியன் அப்படியே அப்படியே முடிஞ்ச உடனே நம்ம வந்து இப்ப வந்து சரண அந்த ஒரு சரணத்துக்கும் அந்த பல்லவிக்கும் நடுவில் வரப்ப அப்படியே முடிஞ்ச உடனே அந்த ஒரு பல்லவி ஆரம்பிக்கும். இந்த பல்லவி பாத்தீங்கன்னா பின்னாடி தபலா எப்பவும் கூட போயிட்டு இருக்கும். ஆனா ஒன்னே ஒன்னு இதுல வந்து பேஸ் டியூன் ஒண்ணுதான், பேஸ் டியூன் வந்து எப்பங்கறத நான் சொல்றேன், நீங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பேஸ் டியூன் எங்க வந்து மன்னர் காட்டுறாருங்கிறத நான் சொல்றேன். இப்ப வந்து பல்லவிக்கு போயிடும். ஓகே, பல்லவி முடிஞ்சுன்னு அதே சரணம் வருது. இப்ப ஒரு இதுல வந்து ரெண்டு பல்லவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பல்லவி ரெண்டு பல்லவி இருக்குன்னா வந்து ரெண்டு சில சமயம் என்ன செய்வாங்க, ஒரே இன்டர்வியூட வந்து ரெண்டாவது யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப வந்து ஒரு சரணம் மூணு பல்லவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப மூணு பல்லவி இருக்கிறப்ப முதல் இதுக்கும் இரண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் இடைப்பட்ட இதுலதான் வந்து சில சமயம் வந்து ஒன்னா யூஸ் பண்ணிட்டு இரண்டாவது இன்டர்வியூட வந்து வேறு விதமாக ஒரு இன்டர்வியூட கொடுப்பாங்க. ஆனா மன்னர் என்ன பண்றாருன்னா இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி பண்றாரு, இரண்டாவது இன்டர்வியூடும் சேம் தான் இந்த பாட்டில், இரண்டாவது இன்டர்வியூடும் சேம் தான். அதுக்கப்புறம் அது பல்லவி வருது, அந்த பல்லவியும் கவனிக்க
இப்ப இந்த பல்லவி முடிஞ்ச உடனே திருப்பி தத்தை நெஞ்சம் வருது, அது யூஷுவல். அந்த பின்னாடி அந்த இட்டாலியன் ப்ளூஸ்லேயே வருது, அதாவது ஹபனேரா ப்ளூஸ் காம்பினேஷன் தான் இட்டாலியன் ப்ளூஸ் அப்படின்னு சொல்றது. இப்ப மீண்டும் அடுத்த பல்லவி வரத்துக்கு முன்னாடி மன்னர் என்ன பண்றாரு, முன்னாடி இருக்கிற இரண்டு இன்டர்வியூல என்ன பண்ணாரு, மங்களமூர்த்தியோட அந்த ஒரு அக்கார்டியன் வெளிப்பட்டது. ஆனா அந்த வருது பாருங்க, அந்த மூணாவது இன்டர்வியூல அதுல சுசீலா அம்மாவோட ஹம்மி, அதுதான் பேஸ்டியூன் இந்த பாட்டுக்கு. இந்த பாட்டுக்கு பேஸ்டியூனே வந்து அந்த ஒரு பேஸ்டியூன் எடுத்து அந்த மொதல் பாட்டு பூரா வருது. அந்த இன்டர்வியூட கவனிக்க, அந்த இன்டர்வியூட முடிஞ்ச உடனே திருப்பியும் அதே ஒரு அதே மாதிரி பல்லவி, அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சிடுறாரு. இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே வரும். அப்புறம் மேஜர் சுந்தரராஜன் வந்து கே ஆர் விஜயாட பிடிச்சிட்டு இடைவேளை அப்படின்னு சொல்றப்ப அதுலயும் ஒரு இடைவேளைன்னு வர்றப்ப அந்த ஒரு இது வரும், அந்த மிமிக்ரி பண்ணிருப்பாரு அந்த ஆர்டிஸ்ட். இந்த பாடலில் புதுமை என்னன்னா குளோக்கன் ஸ்பீல் கண்டு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். முதல் அந்த ஒரு சரணத்தை மட்டும் வராம இருக்கும், தவிர்த்து அந்த சரணத்தை ரிப்பீட் பண்ண குளோக்கன் ஸ்பீல் பின்னாடி வந்துட்டே இருக்கும். கிட்டார் அப்படியே அந்த கிட்டார் அதே ரித்தத்தோட போயிட்டு இருக்கும். தபலா ஃபென்டாஸ்டிக் தபலா, மங்களமூர்த்தியோட அந்த அக்கார்டியன் கிளாஸ் அபார்ட், மேண்டலின் சற்று அந்த ஒரு இந்த ஒரு மேண்டலின் வந்து அந்த டியூனுக்கு மட்டும் அதை எடுத்துப்பார் பண்ணார். அதுக்கப்புறம் ஆல்டோ ஃபிளூட் வந்து எப்படி கொண்டு வர்றான்னு பாருங்க. ஒரு ஒரு வரைய ஒரு சரணத்துக்கும் பல்லவிக்கும் வர்றப்ப ஒரு இன்டர்வியூடா வருமே அந்த ஆல்டோ ஃபிளூட் எல்லா படத்திலையும். இந்த படத்துல கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்து அற்புதம் படித்திருப்பார். நன்றி. இன்னொரு பாடலுடன் உங்களை சந்திக்க விரும்பும் அசோக்குமார் வைகுண்டம். நன்றி.
முத்தம் வந்து தத்தை நெஞ்சு விட்டுட்டதா இல்ல ஆஹா ஓஹோ ஓஹோ வீட்டுக்கு போயிருந்தேன். இவரு அங்க இருந்தாரு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா. ஏதோ தடங்கலால்தான் பொண்ணு பார்க்க வர முடியலையா. அவரே உங்களை நேர்ல பார்த்து எல்லாம் விவரமா சொல்றேன்னு சொன்னாரு. அதான் எல்லாம் உங்ககிட்டயே நேர்ல சொல்லிட்டானம்மா. இனிமே என்கிட்ட என்ன சொல்ல வேண்டி கிடக்கு. போங்கப்பா. அப்போ கல்யாண விஷயமா எல்லாம் நீங்களே பேசி முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? உங்க இஷ்டத்துக்கு விரோதமா? நான் என்னைக்குமே நடக்க மாட்டேன். ராகவன நீ கல்யாணம் செய்துக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டா? நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்களே? சொல்ல மாட்டேனா? எனக்கு நல்லா தெரியுமே.